வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நல்ல விஷயங்களையும் கற்றுக்குறோம், நம்மளே அறியாமல் சில தவறான விஷயங்களையும் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். அப்போது அந்த மாதிரி இடங்களில் அவநம்பிக்கை நமக்குள்ளே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஒரு முயற்சியை செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு இந்த முன்னேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே அளவுக்கு நமக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நம்மளே அறியாத சில அவநம்பிக்கைகளும் நமக்கு வந்து தடையாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் அவநம்பிக்கைகளை அகற்றுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் சுயப்பிரகடனம், அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் யூடியூப்பில் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு, தமிழில் இருக்குது, என்னோடய சேனலில் இங்கிலீஷில் நிறையா இருக்குது. எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிற தவறான விஷயங்களை அகற்றுறதுக்காக பயன்படுத்துறது. இதை எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி முன்னேற்றத்திற்கான பயிற்சிகளை செய்யும்போது நமக்குள்ளே இருக்கிற குப்பைகளும் வெளியே போகணும் இல்லையா, அதுக்காக பயன்படுத்துகிற ஒரு விஷயம்தான். இது எப்படி சரியாக தேர்ந்தெடுக்கிறது, என்னோடய பிரச்சனைக்கோ என் தேவைக்கோ என் இலக்குக்கோ எப்படி ஒரு சரியான அஃபர்மேஷன்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அஃபர்மேஷனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல எல்லோரும் கேட்குற கேள்வி, இதில் கேட்கலாம் கேட்கக்கூடாதுன்ற பிரிவினைலாம் இருக்கா, ஏன் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கேட்கணும், இப்போ எல்லாத்தையும் கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா, அஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது, இதை நீங்கள் கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை மேம்படுறதுக்கான வாக்கியங்கள் தான் எல்லாத்துலையும் இருக்கும். அப்படிங்கிறனால அஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் தப்பாயிடும், இதை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எதை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் சரியான அஃபர்மேஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம நேரத்தை தேவையில்லாமல் இதில் செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக கொடுக்கலாம் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு அஃபர்மேஷனை சரியாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுல முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அதிகப்படியான பிரச்சனைகள் எங்கே இருக்குது, எங்கே வந்து நீங்களுடைய ப்ராப்ளம் ஏரியாஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அஃபர்மேஷன் மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை ஜாப் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போது எந்த ஏரியாவில் அதிகப்படியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை சால்வ் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் கேட்க முடியும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ அஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கணுமான்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அஃபர்மேஷன்ஸ் எப்படி கேட்கலாம் ரொம்ப ஈஸியாக, நேர செலவே இல்லாமல் எப்படியெல்லாம் கேட்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு நான் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தது, அதாவது இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் எடுத்தோம். அடுத்தது எந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் வேணும் லைஃப்பில், எனக்கு இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அது இன்னும் டெவலப் ஆகணும், என் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி இருக்குது ஆனால் பத்து அது டெவலப் ஆகணும், எனக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான சில அஃபர்மேஷன்ஸை இப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம். முதல் கட்டமாக நம்ம லைஃபோட ப்ராப்ளம்க்கு சூஸ் பண்ணோம், இப்போ வந்து அடுத்த முன்னேற்றங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம எடுக்கணும். இப்போது எனக்கு வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது ஏன் நான் முன்னேற்றங்களை பற்றி யோசிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, அதே சமயம் முன்னேற்றங்களையும் கவனிக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் முதல் சொன்ன பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த அஃபர்மேஷன்ஸ் எடுப்பீங்க. ரெண்டாவது நான் இப்போ சொல்கிற மாதிரி வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான அஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். மூணாவது விஷயம், சில அஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பிரச்சனை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் தாராளமாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே கேட்கணும்னு சொல்கிற அஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை இரவு தூங்க போக முன்னாடி கேட்கணும் அப்படின்னு சொல்கிற அஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். பணம் அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவான தேவை தானே, அதை பற்றின விஷயமா இருக்கலாம். லைஃபே ரொம்ப ஹாப்பியாக போகுது, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னா கூட இந்த விஷயங்களை தொடர்ந்து கேட்குறதுல பெருசாக உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் இதை கேட்குறதுனால உங்களுடைய எண்ணம் என்றைக்கும் சீராக செயல்படும் அப்படின்றது தான் உண்மை. அப்போ மூணாவது கட்டமாக வாழ்க்கைக்கு தேவையான பொதுவான விஷயங்களையும் கேட்குறதுல தவறில்லை. அடுத்த விஷயம், இதுக்கு எந்த ஒரு மொழி பாகுபாடும் கிடையாது, நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் அஃபர்மேஷனை கேட்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணுற அஃபர்மேஷனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கா, பிடிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு சில மியூசிக்ஸ் பிடிக்காது, சில பேர் ப்ளைனாக கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் எடுத்துக்கிற அஃபர்மேஷன்ஸ் அதோடைய லாங்குவேஜை பெருசாக நீங்கள் கண்டுக்க வேண்டாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த சப்ளிமினல் அஃபர்மேஷன் போடுவாங்க, நான் எப்போவுமே அதை பற்றி சொல்லியிருப்பேன், சப்ளிமினல் அஃபர்மேஷன்ஸ் வேண்டாம், அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அஃபர்மேஷனாக கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் சப்ளிமினல் அஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல அஃபர்மேஷனை தேர்ந்தெடுக்கணுன்னா அதுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு அஃபர்மேஷன் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஒரு தடவை ஹெட்ஃபோன் போட்டு ப்ராப்பராக அது என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு டைம் கேளுங்க. அதெல்லாம் ஏற்புடையதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த
அஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, சில இங்கிலீஷ் அஃபர்மேஷன்ஸில் அவங்க எப்பவுமே ஃபியூச்சர் டென்ஸில் பேசுவாங்க, நடக்கலாம், நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அஃபர்மேஷனுக்கு சரியான வார்த்தைகள் கிடையாது. அதனால் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை ஒதுக்கிட்டு உங்கள் எண்ணங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய, அதாவது உங்கள் எண்ணங்களில் இருக்கிற அவநம்பிக்கைகள் அகற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கான்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் இருக்கிற அஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஆடியோவாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.